வணக்கம். நான் பூதர் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீனிவாஸ் பேசிகிட்ருக்கேன். எங்கள் ஊரில் கொரோனா சம்மந்தப்பட்ட வேலைகள் என்னென்ன செய்திருக்காங்கன்னா பட்டியலிட்டு சொல்லுகிறேன். கிருமி நாசினி தெரு அனைத்துக்கும் ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து ஃபுல்லாக கிருமி நாசினி அரைச்சிருக்கோம். ப்ளீச்சிங் பவுடர் தெரு முழுக்க ப்ளீச்சிங் பவுடர். ரெண்டாவது பஞ்சாயத்து முழுக்க இலவச அரிசி பருப்பு கொடுத்துருக்கோம். இரண்டு முறை கொடுத்துருக்கோம். அமைப்பு சாரா தொழிலாளருக்கு 1000 ரூபா வீதம் இது கொடுத்துருக்கோம், காசு கொடுத்துருக்கோம். ஒரு 3 கேஸு பாசிட்டிவ் கேஸும் இருக்குது ஊரில். பூது ஊராட்சியில் 3 கேஸ். ஆ, அவங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஏ பாசிட்டிவில் இருக்காங்க அவங்க. இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு ஆட்டோ மூலமாக நிறைய வாட்டி பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். ட்ரம்ஸ் மூலமாக கூட பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். 100 நாட்களில் இப்போதைக்கு சமீபத்துக்கு நல்லா போயிட்டு இருந்தது. இந்த பாசிட்டிவ் வந்த அப்புறம் இதை நிப்பாட்டி வச்சுருக்கோம். என்ன 50 வயசு கீழே, 50 வயசு மேலே யாருக்குமே சேர்க்கல. 50 வயசு கீழே மக்களுக்கு தான் வேலை கொடுத்தோம். 2 முறை கொடுத்துருக்கோம். ஆமாம், எல்லாம் செயல்படுறோம். ஒன்றா இருக்கு. ஒரு 2-3 கம்பெனி அவங்க இந்த தாரிசி கிரிசி எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் கம்பெனி ஒன்று இருக்கு, பருப்பு கம்பெனி ஒன்று இருக்கு, தொடப்பம் கம்பெனி, கோழி போல்ட்ரி. இது இல்லாமல் வேற இந்த பஞ்சாயத்தில் என்ன பண்ணி இது இல்லாமல் ப்ளே கிரவுண்டு ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்கோம். இத்தனை நாள் ப்ளே கிரவுண்டு கிடையாது, ஸ்கூலுக்குன்னு செப்பரேட்டாக இருந்தது. அது இல்லாமல் இப்போது மக்களுக்கு பஞ்சாயத்தில் தனியாக ப்ளே கிரவுண்டு ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். நூலகம் ஏற்கனவே இருக்குது. ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் ஒன்று இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இருக்குது பராமரிப்பில். டாய்லெட்டு, கம்யூனிட்டி டாய்லெட்டு அதெல்லாம் பண்ண போகிறோம். இனிமேல் 2-3 இடத்துல பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கோம். மேல்கொண்டு இப்போ 2-3 இதில் பண்ண போகிறோம். 2-3 இடத்துல எது ரோடு வேலை பண்ணி எழுதி கொடுத்துருக்கோம். அதுவும் வந்துடும், நடைமுறைக்கு வந்துடும். கொஞ்சம் நாளில் வந்து ஊனமுற்றவர்களுக்கும் 1000 ரூபா கொடுத்துருக்கோம். அதுவும் பஞ்சாயத்தில் கொடுத்துருக்கோம். வீடு வீடாக போயே கொடுத்துருக்கோம். அவங்க ஒரு வீடு வீடாக போயே கொடுத்துருக்கோம். கொரோனா பற்றி யாரும் பயப்பட வேணாம். விழித்திருக்கணும், தனித்திருக்கணும், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். கையில் இது பாருங்க. அப்புறம் கசாயம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஒரு போட்டோ கொடுங்க. கசாயம் இருக்கப்பா இல்லையா? சரி, குடிங்க. நீங்க குடிக்கணும், சும்மா குடிக்கிற மாதிரி.